நாம இன்னைக்கு நெய்ச்சோறு அதாவது தேங்காய் சோறு எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்ய போறோம்னா ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் அதாவது ghee ஊத்திக்கிறேன். இது கூட தேங்காய் எண்ணெய் அதாவது கோகனட் ஆயில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன். ஊத்தியாச்சு நல்லா காஞ்சிருச்சு. இது கூட பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறேன். அதை பொரிஞ்சு வரணும். இது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் அதுக்கு கீறி போட்டுக்கேன். இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம். இது கூட கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி புதினா நம்ம இது கூட தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. நம்ம இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ அரிசி அதாவது 5 கிளாஸ் அரிசிக்கு நான் தேங்காய் பால் 11 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இது நல்லா நொர வரணும். நொர பொங்கின உடனே நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் அது இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இது தட்டு வச்சு மூடி கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் நொர நல்லா மேலே நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம இந்த டைமில் நம்ம அரிசியை போட்டுக்கிடலாம். அரிசி போட்டாச்சு. நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. போட்டு கலந்து விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. அரிசி போட்டாச்சு. நம்ம கொதி வரட்டும். நம்ம இது மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா தேங்காய் சோடு அந்த வாசனை சூப்பராக வருது. திருப்பி மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஸ்லோலே வச்சுக்கோங்க. சோறு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. கீழே பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. பிடிச்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொதி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும். கொஞ்சம் வெந்திருக்கு. நம்ம இது கொஞ்சம் டம்மில் போட்டுடலாம். போட்டிருந்தோம். இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் தேங்காய் சோறு நல்லா வெந்துருச்சு. முதல் நெய் தேங்காய் சோறும் சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான அதாவது கீ ரைஸ் அதாவது நெய்ச்சோறும் தேங்காய் சோறும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷாக நான் சிக்கன் குழம்பும் ஆனியன் ரைத்தா அதாவது வெங்காய சம்பளும் பருப்பு கத்திரிக்காயும் வச்சுருக்குங்க. இதுக்கு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாய் பாய்.